உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் குறித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பு உட்பட அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட தேர்தல் அதிகாரிகள் அமைப்பாக கூறி திமுக சார்பில் அதன் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாபு தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி எம் சத்யநாராயணன் உத்தரவிட்டார். விசாரணையின்போது ஆஜரான தேர்தல் ஆணைய மூத்த வழக்கறிஞர் சுந்தரேசன் தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் வெளியிடப்பட்டு வருவதாக கூறினார். இந்த பணிகள் இன்று மாலை 4 மணிக்கு முடிந்துவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் தெரிவித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று மாலைக்குள் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கு இன்று மாலை 4 மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். இதற்கிடையே நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு குளிர்கால விடுமுறை முடிவெடுத்த பின்னர் வரும் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார்.